हलो फ्रेंड्स वेलकम टू आफ्रिकन एयर्स किचन वीड्वद नाम आगिलुम वाळ्वद नम मक्कळाग इरुक्कणुम अप्पडिंगरदु तमिळ वासनेंगा इन्नैक्कु वंदु एप्पवुमे समयल पोगाम समयल कुरिप्पु अप्पडिनु इल्लाम इन्नोरु ओरु विद्यासमान ओरु इदु पार्क्कलाम एनक्कु चिन्न वयसुलेंदु हेयर वंदु रोम्ब लेंथियावुम हेल्थियावुम इरुक्कुंग अदै नान एप्पडि मेंटेन पण्णेन अप्पडिनु एन्नोड फ्रेंड्सुक्कु रोम्ब आश्चर्यमा इरुक्कुम அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணேங்கிறதும் அதை நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லாஸ்ட் இயர் சொன்னாங்க, உங்கள் தலைமுடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கே, நீங்கள் ஏன் வந்து ஒரு குட் காஸ்க்காக அதை வந்து டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஓகே, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அது எப்படி என்ன ஃபார்மாலிட்டி? ஒன்றுமே ஃபார்மாலிட்டி இல்லை, ஏதாவது ஒரு பார்லரோ இல்லை டாக்டர்ஸ் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இது வந்து என்ன காஸ்க்காக அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய தலைமுடியை விக்காக தயாரித்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக தான் நான் டொனேட் பண்ணேன். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ லென்த்தியாக இருந்துச்சு, கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சின்னதாக இருந்துச்சு, இந்த 7-8 மாதத்தில் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து லிங்க்கை கொடுத்துருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேரும். போலமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே. என்னோடய ஹேர் லென்த் வந்து 20 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்துச்சுங்க. அது வந்து 10 இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து கேன்சர் பேஷண்ட்காக டொனேட் பண்ணேன். நம்ம ஹேர் கேர் பார்க்கணும் அப்படின்னும்போது வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம சாதாரணமாக எப்போவுமே எழுந்திரிக்கிற மாதிரி அதே மாதிரி எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் வச்சு கோகோனட் ஆயில், பிளெயின் கோகோனட் ஆயில் இன்னும் கிடச்சதுனாக்கா நம்ம செக்கு கோகோனட் ஆயில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நார்மல் பிளெயினாக பேராஷூட்டு, எனக்கு இங்கே அதுவும் கிடைக்காதனால நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் ஆல்சோ த சேம் அதே ஒரு இது இருக்கும், கோகோனட் ஆயிலோட ரிச்னஸ் இருக்கும் அதில். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி ஜென்டலாக நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா டைட் பண்ணி கட்டி விட்டுறலாங்க. ஹேர் நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை வந்து கிளிப் போட்டு விட்டுருங்க. ஆஃப்டர் ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம சாதாரணமாக யூஸ்வலாக நம்ம குளிக்கும் போதே அது நார்மல் ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆயிலோடையே சேர்த்து என்ன ஆயில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே வந்து பிளெயின் ஆயில் அதே கோகோனட் ஆயிலே வந்து நம்ம கைகளுக்கும் ஃபேஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்சைட்லேயே நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸு. அட் த சேம் டைம் பாடிக்கு கால்களுக்கு முழங்கால்க்கு முழங்கையில் வந்து நீங்கள் அந்த சுரசுரப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கும். ஆயில் மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் அது பண்ணிங்கன்னாக்கா பிஃபோர் பாத் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கின் கூட ஸ்கின்னும் பளபளப்பாக இருக்கும். இதுக்காக தனியாக எந்த கேரும் பண்ணவே தேவையில்லை. எந்த கிளைமேட்டுக்குமே நீங்கள் இந்த ஆயில் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மசாஜ் பண்ணி ஆஃப்டர் 1 ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து தண்ணி சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணி வெந்நீர் போட்டு குளிச்சிங்கனாக்கா ஹேர் நிறைய ஃபால் ஆகும். ஹேர் ஈவன் தோ நான் வந்து ஹேர் கலர் பண்ணால் கூட என்னோடய முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்பிளிட்டன்ஸ் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஃப்ரீஸி ஆகாது, சில்கியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதில் வரது வந்து. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன பல்லுள்ள சீப்பு சீவாமல் ஈரத்தில் வந்து ரொம்ப சீவக்கூடாது. ஜஸ்ட் சும்மா ஒரு இதுக்காக ஒரு 2-3 இது பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். அதாவது தண்ணி சொட்டக்கூடாது, சொட்டினா உங்களுக்கு மறுபடியும் கோல்ட் ஆகிடும். அப்புறம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் போட்டு முடிச்சு வச்சுருங்க, காஞ்சிடும் தன்னாலேயே காஞ்சி. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொம்ப அப்படியே அவ்வளோ எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள் ஹேரு. நீங்கள் எந்த விதமான இதுவும் பண்ணக்கூட அதே மாதிரி பெரிய உள்ள சீப்பை வச்சு ரொம்ப ஹார்டாக சீவாமல் கீழேருந்து நீங்கள் வந்து சீவினிங்கன்னா முடி கொட்டவே கொட்டாது, ஒரு முடி கூட கொட்டாது நீங்கள் எவ்வளோ ஷாம்பு ஹார்டாக போட்டிருந்தா கூட. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் முடி கொட்டவே கொட்டாது, நார்மலாக லென்த்தியாக வளரும் அண்ட் ஃப்ரீஸியாக ஆகாது. பாருங்கள் ஒரு முடி கூட வரவே இல்லை அதில்.
எவ்வளோ பவுன்சிங் ஆகுது பாருங்கள் தலைமுடி. இதுக்கு வந்து வேறு எந்த விதமான ஹேர் ஸ்டைலும் வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சில்கியாக இருக்கும்போது நீங்கள் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் போட்டாலே போதும். உங்களுக்கு எங்கே வேணாலும் இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகலாம், ஒரு ஷாப்பிங் போகும்போதோ எதுக்கு போகும்போதோ சிம்பிள் ஹேர் ஸ்டைல் ஃப்ரீஸியாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது லென்த்தி ஹேரை கூட பண்ணலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு. அப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப மேக்கப் எல்லாம் போட மாட்டேன் நான் யூஸ்வலாக, ஜஸ்ட் ஐலைனரும் லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவேன். லிப்ஸ்டிக் கூட ரொம்ப எங்கேயாவது வெளியில் போனால் தான் போடுவேன், நார்மலாக போட மாட்டேன். இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்களால் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப எந்த விதமான ஒரு டேமேஜ் ஆகாது, நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள் அதை. ஹேரும் இதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே நான் இதே மாதிரி தான் வந்து ஹேர் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்னொரு வீடியோ, இன்னொரு ஒரு டிப்ஸோட வீடியோவில். அடுத்த வீடியோவில் ஹேர் பேக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அது வெந்தயத்தில் பண்ணிக்கலாம், அதோட டிப்ஸோடு நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் கேரை எப்படி மெயின்டைன் பண்ண மாதிரி நீங்களும் என்னோடய இதை ஃபாலோ பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது டொனேட் பண்ண முடியும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள். ஒரு குட் காஸ்க்காக நம்ம வாழ்நாளுக்கு அப்புறமும் கூட வந்து இதெல்லாம் தொடர்ந்து வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.